இந்திய சினிமாவில் அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார், பாட்டு நடிப்புன்னு தனக்கான ஒரு இடத்தை ரொம்ப ஆழமாக அமைச்சிக்கிட்ட ஒரு நடிகர். 1940 கொடி கட்டி பறந்த மாபெரும் கலைஞன். ஆனால் ஒரே ஒரு முறை தன்னையும் மீறி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினதுனால ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகீழாக மாறுச்சு. மக்கள்கிட்ட இருந்த செல்வாக்கும் படம் வாய்ப்புகளும் இல்லாமல் 49 இருந்துட்டார். அது யாருன்னு தொடர்ந்து பேசலாம். இது மவுண்ட்நெக்ஸ்ட் வழங்கும் தி வினய். நான் உங்கள் ரகுராம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1940களில் திரையுலகினுடைய சூப்பர் ஸ்டார்னு பெயர் எடுத்தவர் தான் தியாகராஜா பாகவதர். இவரை பற்றியும் இவரோட பிரபலத்தை பற்றியும் சொல்லணும்னா, அந்த காலத்திலேயே ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பெண்களாவது தமிழ்நாடு முழுவதுலேயும் அவரை பார்க்கறதுக்கு கிளம்பி அவர் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்களாம். அந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கான லெட்டர்ஸ் அவருக்கு வருமா. அதனால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு ரொம்ப பெரிய சவாலாக இருந்திருக்கார். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, தியாகராஜா பாகவதர் எங்கேயாவது வெளியூர் போகிறதா இருந்தால், உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து மதுரை போகிறாருன்னு வைங்க, அவர் சென்னையிலேருந்து மதுரை போகிற வரைக்கும் அவர் போகிற ட்ரெயின் எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்லனா நிற்குதோ அங்கே எல்லாம் மக்கள் கூட்ட கூட்டமாக அவரை பார்க்குறதுக்கு நிற்பாங்களாம். ஒரு முறையாவது அவரோட காரை தொட்டுடணும்னு, தூரத்தில் இருந்தாச்சு அவரை பார்த்துடணும்னு, அவர் நம்மளை பார்த்து சிரிச்சிட மாட்டாரா, குறைஞ்சது கை அசைச்சிட மாட்டாரான்னு, அட அது கூட வேணாம், நம்ம நிற்கிற திசை பக்கம் திரும்பிட மாட்டாரான்னு ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் அவரோட வெங்கல குரலாலையும் அவரோட நடிப்பாலையும் கட்டி போட்டு வச்சிருந்தார் தியாகராஜா பாகவதர். இவர் நடித்து வெளியான சிந்தாமணி படத்தை வச்சே ராயல் டாக்கீஸ் சொந்தமாக ஒரு தியேட்டர் வாங்கி அதுக்கு சிந்தாமணி தியேட்டர்னு பேர் வச்சுருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க. திவான் பகதூர் என்ற பட்டம் பெற்ற திரையுலகைச் சேர்ந்த ஒரே நடிகர் இவர் தான். இவருடைய குரல், இவருடைய ட்ரெஸ், இவருடைய ஹேர் ஸ்டைல்னு எல்லாமே அப்போ ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இப்படி பேரு புகழோட ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு வந்த தியாகராஜா பாகவதருக்கு ஒரு சிக்கல், அதுவும் பத்திரிகை மூலியமாக வருது. அந்த சிக்கலுக்கான உற்பத்தி முதலாளிக்கு லக்ஷ்மி காந்தன்னு பேர். லக்ஷ்மி காந்தன் வக்கீலாகணும்னு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணான். அதுக்கேற்ற மாதிரி சட்ட நுணுக்கங்களையும் ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டான். ஆனால் அவனால் வக்கீலாக முடியல. ஆனால் அவன் கற்றுக்கிட்ட சட்டத்திட்டங்களை வச்சு சின்ன சின்னதாக மோசடிகளை செய்ய ஆரம்பித்தான். அதில் சிக்கன அவனை போலீஸ் கைதும் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மதுரை சிறைக்கு அவனை கொண்டு போகிறப்போ போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணதுனால அவனை அந்தமான் சிறைக்கு மாற்றுறாங்க. சில வருஷங்கள் சிறையில் இருந்தவன் வெளியே வந்ததும் அதிக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கு அவன் கையில் எடுத்தது அவனோட உயிருக்கே ஆபத்தாக முடியும்னு அப்போ அவன் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அந்த காலத்தில் இருந்த பெரிய பொழுதுபோக்குனாலே அது புத்தகமும் பத்திரிகையும் தான். அதனால் பத்திரிகை மூலியமாக சம்பாதிக்க முடிவு பண்ண லக்ஷ்மி காந்தன் மக்களுடைய பொழுதுபோக்கான சினிமாவையும் பத்திரிகையும் ஒன்றா சேர்த்தா என்னன்னு முடிவு பண்ணி சினி கூத்துன்னு ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தான். அந்த பத்திரிகையோட ஸ்பெஷலு கிசு கிசு தான். இப்போ இருக்கிற மஞ்சள் பத்திரிகைகளுக்கு எல்லாமே ஒரு முன்னோடின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இப்போவும் நம்ம எப்படி பிரபலங்களோட திரைக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அப்போ இருக்கிற மக்களும் அதை ரொம்ப அதிகமாகவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் திரைத்துறையில் இருந்த நடிகர்களும் நடிகைகளும் திரையில் எப்படி நல்லவனா, நாணயமான ஒழுக்கமானவனாக காட்டப்படுறாங்களோ, அதே மாதிரி நம்முடைய நிஜ வாழ்க்கையிலையும் மக்களுக்கு ஒரு ஹீரோவாக வாழணுன்ற விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாகவே இருந்தாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் லக்ஷ்மி காந்தனோட சினி கூத் திரைத்துறையில் ஒரு புயலியே உருவாக்குச்சு. ஆமாம், லக்ஷ்மி காந்தன் கிசு கிசு எழுதுறதுல பேர் போனவனாக மாறினான். சினிமா விமர்சனம் மட்டும் இல்லைங்க, சினிமாக்காரங்களை பற்றிய விமர்சனம், பரபரப்பான கிசு கிசுகள், எந்த நடிகருக்கும் எந்த நடிகைக்கும் தொடர்புன்னு சுவாரஸ்யப்படுற மாதிரியான செய்திகள் வெளிவந்துட்டு இருந்துச்சு. நடிகர் நடிகைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்கள் என்ற பெயரில் பல கற்பனை கதைகள் தயார் செய்யப்பட்டு அச்சில் ஏற்பட்டுச்சு. இதனால் பல நடிகர் நடிகைகளுடைய சமூக அந்தஸ்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு.
இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், பிரபல இயக்குனர் கோவை பக்ஷிராஜ், ஸ்டுடியோவின் உரிமையாளர் ஸ்ரீராமலு நாயுடு, இவங்க மூணு பேரும் சேர்ந்து அப்போதைய சென்னை மாகாண ஆளுநரான ஆர்தர் ஆஸ்வால் ஜேம்ஸ் ஓபிடம் லக்ஷ்மிகாந்தனுக்கு சினிகுத் பத்திரிகை நடத்த வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்யணும்னு ஒரு மனுவை சமர்ப்பித்தாங்க. ஆளுநரும் அதுக்கேற்ற மாதிரி லக்ஷ்மிகாந்தனுக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செஞ்சார். ஆனால் இன்னும் பிரச்சனை முடியலை. சினிமா துறையை சேர்ந்தவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ளார லக்ஷ்மிகாந்தன் வேறு ஒரு யோசனைக்கு உயிர் கொடுக்க ஆரம்பித்தான். அதாவது இதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு பத்திரிகையை வாங்கி நடத்த முடியாது, அதுக்காக பத்திரிகை மூலயமா வர வருமானத்தையும் விட்டுடவும் முடியாது. ஸோ ஏற்கனவே தொடங்கி நடத்த முடியாமல் இருக்கிற பத்திரிகையை வாங்கி நம்ம நடத்தினா என்ன? எஸ், இதுதான் பெஸ்ட் பிளான் என்ற முடிவுக்கு வந்த லக்ஷ்மிகாந்தனுக்கு சிக்கினது தான் இந்து நேஷன். மறுபடியும் ஏகப்பட்ட கிசு கிசுக்களை எழுதி குவிச்சான். இந்த முறை கொஞ்சம் முன்னேற்றம்னு சொல்லலாம். சினிமாக்காரங்களை மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கிற பெரிய புள்ளிகள், தொழிலதிபர்கள்னு இவங்களை பற்றிய ரகசியங்களையும் புனை கதைகளையும் கிசு கிசுக்களையும் எழுதி தள்ளினான். லக்ஷ்மிகாந்தன் எழுதுகிற கிசு கிசுக்களுக்கு பயந்தவங்க அவனுடைய நட்பை சம்பாதிக்கணும்னு அவனுக்கு பணத்தை அள்ளி அரைச்சாங்க. இதன் காரணமாக லக்ஷ்மிகாந்தன் சொந்தமாக ஒரு அச்சகத்தையே விலைக்கு வாங்கிட்டான். தனக்கு எதிராக ஆளுநர்கிட்ட மனு கொடுத்த தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், ஸ்ரீராமலு நாயுடு மேலே இருந்த சம கடுப்பில் நிறைய கிசு கிசுக்களை எழுதி குவிச்சான். அந்த காலகட்டத்தில் மேற் சொன்ன இந்த மூணு பேரை தவிர்த்து லக்ஷ்மிகாந்தனோட கிசு கிசுக்களை பாதிக்கப்பட்டு அவனுக்கு பல எதிரிகள் உருவாக்கிக்கிட்டான். அவனோட மரணத்துக்கான நாளும் நெருங்கிட்டே வந்துச்சு. 8/11/1944 லக்ஷ்மிகாந்தன் தன்னுடைய வக்கீல் நண்பனான நற்குணத்தோட வீட்டுக்கு போயிட்டு சைக்கிள் ரிக்ஷாவில் மதராஸ் மாகாணத்தின் புரசேவாக்கம் பகுதியில் வீடு திரும்பிட்டு இருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத சிலர் அவன் வந்துட்டு இருந்த சைக்கிள் ரிக்ஷாவை கீழே தள்ளி சைக்கிள் ஓட்டினர் கோபாலை அங்கேருந்து ஓடும் பறி மிரட்டி அனுப்பி வச்சுட்டு பிச்சுவா கத்தியால் லக்ஷ்மிகாந்தனோட வயிற்று பகுதியில் குத்துறாங்க. ரத்தம் வழிய வழிய வக்கீல் நண்பன் நற்குணத்தோட வீட்டுக்கு ஓடிய லக்ஷ்மிகாந்தனை மருத்துவமனைக்கு போகும்படி வேறு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏற்றி விட்டுட்டு தன்னுடைய ஜூனியரை அவருக்கு துணையாக அனுப்பி வச்சாரு அவரோட வக்கீல் நண்பர். ஆனால் லக்ஷ்மிகாந்தன் மருத்துவமனைக்கு போகிற வழியிலேயே வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த சம்பவங்களை எல்லாத்தையுமே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணான். ஆனால் அப்போ கூட தன்னை யாரோ அடையாளம் தெரியாதவங்க தான் குத்துனாங்கன்னு தகவல் சொன்னான். புகாரில் யாரோட பெயரும் குறிப்பிடலை. போலீஸ் இந்த வழக்கை குலமொழிச்சு வழக்காக பதிவு செய்யுது. ஹாஸ்பிட்டல்லையும் அவன் அவுட் பேஷண்ட்டாக தான் அனுமதிக்கப்பட்டான். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கக்கிட்ட சகஜமாக பேசிகிட்டு இருந்த லக்ஷ்மிகாந்தன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவங்கக்கிட்ட ஒரு கொலை விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தான். அதாவது சமீபத்தில் தனுஷ்கோடியிலேருந்து சென்னைக்கு வந்திருந்த போட்மெயில் ரயில்னு சொன்னதும் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதே போட்மெயில் ரயிலில் தான் பெட்டி ஃபுல்லாக வெட்டப்பட்டிருந்த மனித உடம்பு இருந்துச்சு. அந்த கேஸ் தமிழ்நாட்டு போலீஸுக்கு ரொம்ப பெரிய சவாலான கேஸாக இருந்துச்சு. அந்த கேஸ் பற்றின முழு வீடியோ கீழே இருக்கிற லிங்கில் இருக்குது, போய் பாருங்கள். சரி, இப்போ நம்ம லக்ஷ்மிகாந்தன் சொன்ன கதைக்கு வருவோம். போட்மெயில் ட்ரெயினில் தேவக்கோட்டையை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் கொலை செய்யப்பட்டதாகவும், அந்த கொலையில் ஒரு பிரபல சினிமா நடிகை சம்பந்தப்பட்டிருப்பதாகவும், கொலை செய்யப்பட்டது பின்னால் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி விட்டதாகவும் சொன்னான். அந்த நடிகைக்கு அரசியல் செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதனால் தகுந்த ஆதாரங்களோட அந்த நடிகையை சிக்க வைக்க போகிறதா சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் மறுநாள் காலையில் 4 மணிக்கு மேலே அவன் உயிரோடு இல்லை. இப்போது இந்த வழக்கை போலீஸ் கொலை வழக்காக மாற்றி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களில் லக்ஷ்மிகாந்தனோட வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்த வடிவேலு, லக்ஷ்மிகாந்தனோட பாடிகார்ட் வீரசேனன், லக்ஷ்மிகாந்தனோட இந்து நேஷன் பத்திரிகையின் முகவரும் அவரது சொந்தக்காரருமான கமலநாதன், பிரபல நடிகை மாதுரி தேவியோட அண்ணன் ஜெயானந்தம் கைது செய்யப்பட்டார்.
இவங்க எல்லாருக்குமே லக்ஷ்மிகாந்தனோட முன்பகை இருந்துச்சு. ஸோ ஜெயானந்தம் கொடுத்த வாக்குமூலத்தால் தியாகராஜா பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு நாயுடுவை போலீஸ் கைது பண்ணிச்சு. அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றவாளிகளுக்காக பிரபல வழக்கறிஞர்கள் ராஜாஜி, வி டி ரங்கசாமி ஐயங்கார், கோவிந்த சாமிநாதன், கே எம் முன்ஷி, பி டி சுந்தர்ராஜன், சீனிவாச கோபால் பிரெடல்ல ஆஜரானார்கள். நீதிபதி மார்க்கெட் தலைமையில் வழக்கு விசாரணை நடந்துச்சு. வழக்கு விசாரணையில் பங்கு கொண்ட ஜூரிகள் குழு விசாரணையின் இறுதியில் தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன் ஆகியோர் குற்றவாளிகள்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. காரணம், லக்ஷ்மிகாந்தன் கொலை செய்ய இவங்க தான் தூண்டுகோலாக இருந்தாங்கன்னு ஜெயானந்தன் கொடுத்த வாக்குமூலம். அதை வச்சு தான் வடிவேலு, வீரசேனன், கமலநாதன் எல்லாம் அவரை கொலை செய்ய திட்டமிட்டோம்னு சொன்னான். ஆனால் ஸ்ரீராமுலு குற்றம் எதுவும் செய்யலன்னு அவர் விடுதலை பண்ணாங்க. நடுவர் குழுவின் முடிவின்படி நீதிபதி தியாகராஜ பாகவதருக்கும் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் ஆயுள் முழுவதும் நாடு கடத்துகிற தண்டனையை கொடுத்தாங்க. அதாவது, இந்திய சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் 1955 வருஷம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து நாடு கடத்தும் தண்டனையை நீக்கப்பட்டுச்சு. இந்த தீர்ப்பு எதிர்த்த தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. ஆனால் மேல்முறையீட்லேயும் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கல. உச்ச நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தான் உறுதிப்படுத்துச்சு. உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்த பாகவதரும் கலைவாணரும் லண்டனில் இருக்கிற ப்ரிவி கவுன்சிலிங்கில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறாங்க. இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்படாத நிலையில் இந்திய உயர் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யணும்னா லண்டனில் இருக்கிற ப்ரிவி கவுன்சிலிங்கில் தான் போகணும். அப்போது இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் உச்ச நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டு ப்ரிவி கவுன்சிலிங்கில் மேல்முறையீடு செய்கிறது நிறுத்தப்பட்டுச்சு. பாகவதர் மற்றும் கலைவாணருடைய மேல்முறையீட்டை விசாரித்த ப்ரிவி கவுன்சில் கீழ் நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணை சரியாக செய்யப்படலை, அதனால் மறு விசாரணை செய்யணும்னு கீழ் நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட்டுச்சு. ஸோ இந்தியாவில் இந்த வழக்கு மறுபடியும் விசாரிக்கப்பட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஹோப்பல் ஷஹாபுதீன் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. இந்த முறை குற்றவாளிகளுக்காக வாதாடியவர் பிரபல வக்கீல் எத்திராஜ். வழக்கை விசாரித்த டிவிஷன் பெஞ்ச் தியாகராஜ பாகவதரையும் என்எஸ் கிருஷ்ணனையும் குற்றமற்றவர்கள்னு தீர்ப்பு கொடுத்து விடுதலை செய்ய உத்தரவிட்டுச்சு. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் கலைவாணரும் பாகவதரும் சுமார் 2.5 வருஷம் சிறையில் தான் இருந்தாங்க. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கிலிருந்து விடுபடுவதற்குள்ளே பாகவதரும் கலைவாணரும் சம்பாதித்த எல்லா சொத்துக்களுமே இதுக்காக தான் செலவு பண்ணியிருக்காங்க. பாகவதர் கைது செய்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒத்துட்டு இருந்த 12 படங்களும் அவர் கை நழுவி போயிடுச்சு. பாகவதரோட மவுசும் குறைஞ்சி போயிடுச்சு. அவர் படத்தில் நடிக்கிறத நிற்பாட்டிட்டு மேடை கச்சேரிகளை பாட ஆரம்பித்தார். திராவிட இயக்கம் வளர்ந்து வந்துட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போது இயக்கத்தினோட தலைவராக அண்ணாதுரை இருந்தார். அவர் பாகவதரை திராவிட இயக்கத்தில் சேர சொல்லி கேட்ட போதும் பாகவதர் இணங்கலை. கடைசி வரைக்குமே பாகவதர் அவரோட அதே உயரத்தை தொட முடியாமலே போயிடுச்சு. 1959 வருஷம் தன்னுடைய 49 வயசில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு பாகவதர் இருந்தும் போனார். கலைவாணர் விடுதலையானதுக்கப்புறம் பல படங்களில் நடித்தார். பல நாடக கலைஞர்களை உருவாக்கினார். பல கலைஞர்களுக்கு திரைப்படத்திற்கு அறிமுகமும் செஞ்சார். பாகவதரை போல இல்லாமல் தன்னை திராவிட இயக்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். 1957 வருஷம் தன்னுடைய 48 வயசில் கலைவாணர் காலமானார். ஆனால் கடைசி வரைக்கும் லக்ஷ்மிகாந்தனை யார் கொலை செஞ்சாங்கன்ற விவரம் இன்னைய வரைக்கும் மர்மமாகவே தான் இருக்குது.